श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரிதத்தை சம்ஸ்கிருத காவியமாக வடித்து தந்திருக்கிற கிரந்தங்களிலே ஒன்றை அனுபவிக்கப் போகிறோம். சுவாமி தேசிக சரித்திரம் விஷயமான சம்ஸ்கிருத காவியங்கள் மூன்று காவியங்கள் இப்பொழுது பிரசித்தமாக கிடைக்கின்றன. ஒன்று வேதாந்த தேசிக வைபவ பிரகாசிகா என்கிற நூல், அது சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரியர் என்கிற மகானாலே இயற்றப்பட்டது, பத்திய ரூபமானது. நூறுக்கு மேல் இருநூறுக்குள்ளே அதிலே செய்யுள்கள் இருக்கின்றன. இரண்டாவது கிரந்தம் வேதாந்த தேசிக விஜய சம்பு என்பது, அதை இயற்றியவர் கௌஷிக கவிதார்க்கிக சிம்மம் என்கிற கவி. இந்த நூல் சம்பு என்றால் கத்தியமும் பத்தியமும் கலந்ததான ஒரு நூல். அது தவிர இன்னொரு கிரந்தம், இதுதான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க ஆரம்பிக்க போகிற கிரந்தம், ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்பது. இதை இயற்றியவர் மன்னார்குடி கோபாலாச்சாரியர் என்கிற கவி. இதிலே 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன, கத்தியம் கலக்கவில்லை. 700 ஸ்லோகங்களும் ஒரே விருத்தத்தில் இருக்கின்றன. அந்த விருத்தத்துக்கு ஆர்யா விருத்தம் என்று பெயர். அது மாத்ரா சந்தஸை சேர்ந்தது. 12, 18 அல்லது 12, 15 என்கிற மாத்திரை எண்ணிக்கையில் அமைந்தவை. அதாவது முதல் பாதத்தில் 12 மாத்திரைகள் இருக்கும், இரண்டாவது பாதத்திலே 18 அல்லது 15 இருக்கும். இதே மாதிரி 3ல 12 இருக்கும், 4ல 18 அல்லது 15 இருக்கும். இந்த மாதிரி ஆன ஆர்யா என்கிற மாத்ரா சந்தஸிலே 700 ஸ்லோகங்களை இயற்றி, இந்த 700 ஸ்லோகங்களுக்கும் ஒரே விஷயம்தான், சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரம் என்கிற விஷயம். இந்த காவியமானது முதன் முதலாக 1906 வருஷம், அதாவது ஒரு 114 வருஷங்களுக்கு முன்னே நாகரி லிபியிலே மூலம் மத்திரம் அச்சிடப்பட்டது. அதற்கு பிறகு ஹயக்ரீவ கிருபா ஹயக்ரீவ சேவகா என்கிற பத்திரிகையிலே தமிழ் உரை சிற்றுரையாக நாவல் பாக்கம் ஸ்ரீதராச்சாரியர் எழுதினது 300 ஸ்லோகங்கள் வரைக்கும் வெளிவந்தது. அதற்கு மேல் அந்த பத்திரிகையும் நின்று போயிற்று, இந்த கட்டுரையும் நின்று போயிற்று. அதன் பிறகு இந்த கவிதையை இயற்றிய மன்னார்குடி கோபாலாச்சாரியருடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் மன்னார்குடி கிருஷ்ணமாச்சாரியர் என்பவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய பாகவத நியமனப்படி ஆங்கிலத்திலும் இதற்கு ஒரு உரை வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தபடி அடியேன் இந்த 700 ஸ்லோகங்களுக்கும் ஆங்கிலத்திலே அனுவாதத்தை ஆரம்பித்தேன். ஆனால் விரைவிலேயே புரிந்தது, ஸ்லோகங்களுக்கு மொழிபெயர்ப்பு மாத்திரம் போராது என்று. என்ன காரணம் என்றால், இந்த ஸ்லோகங்களிலே நிறைய உள் அர்த்தங்கள், ஆழ்ந்த பாவங்கள், விசேஷமான அலங்காரங்கள், இரட்டை பொருள்கள், சப்த அலங்காரமான அனுப்பிராசம்,
அது தவிர உபமா ரூபகம் துவந்த ரூபகம் உத்ரேக்ஷா சமாசோக்தி பரிகரம் மற்றும் திருஷ்டாந்த அலங்காரம் என்று ஏகப்பட்ட அலங்காரங்களை புகுத்தி இதை ஒரு காவியமாக மகா காவியமாக வடித்திருக்கிறார் இந்த ஆசிரியர். அவற்றையும் சேர்ந்து அனுபவித்தாலன்றி பதத்துக்கு பதம் மொழிபெயர்ப்பு மாத்திரம் பண்ணினால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகையாலே மொழிபெயர்ப்புக்கு பின்னாலே குறிப்புகள் என்று இன்னும் சில அம்சங்களையும் அதில் விளக்கி ஆக வேண்டும் என்று பட்டது. அதனாலே இப்பொழுது இந்த 700 ஸ்லோகங்களுக்கும் டிரான்ஸ்லேஷன் அண்ட் நோட்ஸ் இன் இங்கிலீஷ் என்று இரண்டையும் சேர்த்து வாசகர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற மகா கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கிறேன். இதைவிட பெரிய தேசிக சரித்திர கிரந்தம் கிடையாதானபடியாலே இது நம் சம்பிரதாயத்தவர்களாலே நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டும். இதில் இருக்கிற காவிய ரசங்களை அனுபவிப்பதனாலே நமக்கு சம்ஸ்கிருத வியுற்பத்தியும் கூடுதலாகும். ஆகவே பல நோக்கங்களுடனே இந்த புஸ்தகம் அல்லது புஸ்தக வரிசை என்று சொல்லலாம் நிறைய பகுதிகளாக இந்த புஸ்தகங்கள் வெளிவருகின்றன. இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற புஸ்தகம் இதிலே முதல் பகுதி, அதாவது ஆச்சாரிய சப்தசதி என்கிற சம்ஸ்கிருத காவியத்தை இங்கிலீஷிலே அனுபவிப்பதிலே பல சம்புட்டங்களிலே இது முதலாவது சம்புட்டம். இதற்கு பர்த் ஆஃப் த பெல் என்று பெயர் வைத்திருக்கிறேன். பெல் என்றால் கண்டா திருமணி, பர்த் என்றால் பிறப்பு அவதாரம். பர்த் ஆஃப் த பெல் என்றதனாலே திருமணியின் அவதாரம் கண்டாவதாரம் என்று புரிகிறது. அந்த பெயருடனே தேசிக சரித்திரம் கண்டா சரித்திரம் வரையில் இன்றைக்கு அனுபவிக்கப்படுகிறது முதல் பகுதியாக. பிறகு இரண்டாம் பகுதியிலே தேசிகனுடைய குழந்தை பருவத்திலிருந்து பால்யம் வித்யார்த்தி தசை அதெல்லாம் இரண்டாவது பகுதியிலே வரும். மூன்றாவது பகுதியிலே தேசிகன் தபஸ் பண்ணினது மந்திர சித்தி அடைந்தது கருட பிரத்யக்ஷம் ஹயக்ரீவ பிரத்யக்ஷம் பண்ணினது திருவகீந்திரபுரத்திலே வாசம் பண்ணினது முதலிய விற்த்தாந்தங்கள் எல்லாம் மூன்றாம் பகுதியிலே வரும். நாலாம் பகுதியிலே தேசிகன் காஞ்சிபுரத்திலே நிறைய பேருக்கு காலக்ஷேபங்கள் சாதித்தது வைசாகோத்சவத்தை அனுபவித்தது திருப்பதிக்கு யாத்திரையாக எழுந்தருள உபக்கிரமித்தது இதெல்லாம் வரும். பிறகு ஐந்தாம் பகுதியிலே உத்தரதேச யாத்திரை அயோத்தியை காசி முதலிய வடநாட்டு திருத்தலங்களுக்கெல்லாம் தேசிகர் தன்னுடைய பரிவாரங்களுடன் சிஷ்யர்கள் புடை சூழ தீர்த்த யாத்திரை பண்ணின விற்த்தாந்தங்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரியாக கடைசி வரையில் 700 ஸ்லோகங்களும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிறிய புஸ்தகமாக வருகிறது. ஒவ்வொரு புஸ்தகமும் அதாவது ஒவ்வொரு பகுதியும் சுமார் 100 பக்கங்கள் கொண்டதாகும். இன்றைக்கு முதல் 100 பக்கங்கள் பர்த் ஆஃப் த பெல் என்கிற தலைப்பிலே அனுபவிக்கப் போகிறோம். புஸ்தகம் சம்ஸ்கிருதத்திலே இருந்தாலும் கூட இன்றைய உபன்யாச அனுபவம் தமிழிலே நடைபெறுகிறது. புஸ்தகம் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது, புஸ்தகத்தினுடைய அனுவாதம் இங்கிலீஷிலே இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. பிறகு அந்த ஸ்லோகம் தேவநாகரி லிபியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு அதே ஸ்லோகம் தமிழிலே
எழுத்துக்களுக்கு எண்ணிக்கை இட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதிலே சில பொறுக்கி எடுத்த பதங்களுக்கு மட்டும் இங்கிலீஷிலே அர்த்தம் தரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தினுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. அதற்கு பிறகு நோட்ஸ் என்கிற தலைப்பிலே சில சில விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சில சமயங்களிலே இதில் இலக்கண விளக்கங்களும் அபூர்வமாக எப்பொழுதாவது சில சமயங்களில் உண்டு. பொதுவாக இதிலே காவிய ரச விளக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். சப்தாலங்கார விளக்கமும் இருக்கும். இப்படியாக முதல் 78 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த பர்த் ஆஃப் த பெல் என்கிற புஸ்தகம். இதிலே ஆரம்பத்திலே இந்த கவியானவர் தன்னுடைய இஷ்ட தேவதா நமஸ்காரத்தை மங்கள ஸ்லோக ரூபமாக பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறார். அந்த நமஸ்காரம், அந்த மங்கள ஸ்லோகம் சீதாராமர் விஷயமாக இருக்கிறது. இந்த காவியத்துக்கு தேசிகன்தான் தேவதை, தேசிகன்தான் காவிய நாயகன். இருந்தாலும் இந்த கவிக்கு ராமர்தான் இஷ்ட தேவதை என்று இருக்கிறபடியாலே அவர் ராமரை சேவித்துவிட்டு இந்த காவியத்தை ஆரம்பிக்கிறார். நூதன ஜலதஸ்யாமம் ராமம் ராமாபிராமவாமாங்கம் வினதத்ராண விநித்ரம் வந்தே விஞ்ஞானதாயி சின்முத்ரம். ஆரம்பத்திலேயே இவர் வார்த்தைகளிலே விளையாட தொடங்கிவிட்டார். ராமம் ராம அபிராமா என்று ராமா என்ற வார்த்தை மூன்று தடவை வந்திருக்கிறது. முதல் தடவை ராமன் என்பது இந்த ராமனை, இரண்டாம் தடவை வந்தது ராமா என்று வந்தது. ராமா என்றால் உத்தம ஸ்திரீ என்ற அர்த்தம் இங்கே சீதையை சொல்லுகிறது. அபிராமா என்றால் அழகானது என்று. வாமாங்கம் ராமருடைய இடப்பகுதி சீதையினாலே அழகா இருக்கிறது. அதாவது ராமர் தன்னுடைய இடப்பகுதியிலே சீதையை எழுந்தருள வைத்திருக்கிறார். அப்படி சீதா ராமனை நான் சேவிக்கிறேன் என்று மங்கள ஸ்லோகத்தினுடன் ஆரம்பிக்கிறது. பிறகு தன்னுடைய தாத்தா, அவர் பெயரும் மன்னார்குடி கோபாலாச்சாரியர் தான், இந்த கவியினுடைய பிதாமகர் பாட்டனார். அவர் பிரசித்தரான பண்டிதராக எழுந்தருளி இருந்தவர். இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே, இவரே ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்டு பழையவர். அதற்கும் ஒரு நூற்றாண்டு முன்னே இன்னொரு மன்னார்குடி கோபாலாச்சாரியர் என்கிற பிரசித்த பண்டிதர் ஒன்றில் இருந்தார். அவரை பற்றின ஒரு ஸ்லோகம் இவர் குரு வந்தனம் என்கிற ரூபத்திலே பண்ணுகிறார். அதிலே அவர் சதுஷாஸ்திர பண்டிதர் என்கிறார். தந்திர சதுஷ்டயம் என்றால் நியாயம், வியாக்கரணம், வேதாந்தம், மீமாம்சை என்கிற நாலு சாஸ்திரங்கள். இந்த நாலு சாஸ்திரங்களிலேயும் அவர் பண்டிதராய் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய சிஷ்யர்களுக்கு கூட்டம் கூட்டமாக இந்த நாலு சாஸ்திரத்தையும் வெவ்வேறு சிஷ்யர்களுக்கு போதித்திருக்கிறார். அவர் சம்பகாரண்ய க்ஷேத்திரத்தை விட்டு வெளியிலே போகாமலே இருந்தார். சம்பகாரண்யம் என்கிறது மன்னார்குடி. மன்னார்குடி என்கிற ஒரே நகரத்திலே இருந்து கொண்டு நிறைய சிஷ்யர்களுக்கு நாலு சாஸ்திரங்களையும் கற்பித்து வந்தார். அந்த ஆச்சாரியனுக்கு முதலிலே வந்தனம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு மூன்றாவது ஸ்லோகத்திலே தனக்கும் தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் ஒரே பெயர் அமைந்தது. அப்படி ஆச்சாரியனுடைய தாசிய நாமத்தை வகித்ததுனாலேதான் மிகவும் பிரசித்தரான உத்கிருஷ்டரான நிகமாந்த குருவனுடைய சரித்திரத்தை சொல்லும் அளவுக்கு எனக்கு, நான் சிற்றறிவுள்ளவனானாலும், ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய பாட்டனாரை மறுபடியும் ஸ்லாகித்துக் கொண்டு தன்னுடைய
நேரடி ஆசிரியர் ஆன பித்ருவியர், அதாவது தன்னுடைய அப்பாவினுடைய சகோதரர், அவரை புதுக்கோட்டை சம்ஸ்தானத்திலே தானாத்தியக்ஷராக இருந்த கிருஷ்ணமாச்சாரியர் என்பவரை சேவிக்கிறார். அவரிடமிருந்து இவர் நேரடியாக கல்வி கற்றவர். பிறகு இந்த காவியத்தை ஆரம்பிக்கிறார். முதலிலே அவை அடக்கமாக இந்த காவியத்தினுடைய விஷயம் உத்கிருஷ்டமாக இருப்பதனாலே இதை இந்த கவியான நான் சொல்லுகிற விதத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட நல்லவர்கள் அந்த குறைபாடுகள் எல்லாம் சகித்து கொண்டு இந்த காவியத்தை ரசிப்பார்கள் என்று ஆரம்பிக்கிறார். அதை சொல்லும் பொழுது கூட ஒரு திருஷ்டாந்தத்தோடு சொல்கிறார். தேன் வேண்டும் என்று தேன் அடையை நாடுபவன் அப்பொழுது தேனீ கடிகளை சகித்துக் கொண்டாவது அந்த தேனை எடுத்துக்கொள்கிறான் அல்லவா. தேன் போல இந்த தேசிக திவ்ய சரித்திரம் என்பது மதுரமானது. தேன் அடை போல என்னுடைய ஆச்சாரிய சப்தசதி என்கிற காவியம், தேனீயின் கடிகள் போல இந்த காவியத்திலே ஏதாவது தோஷங்கள் தென்பட்டால் அவையெல்லாம் அந்த தோஷங்களை எல்லாம் சகித்து கொண்டாவது இந்த தேனை எடுத்துக் கொள்வதுதான் ரசிகர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி உடனே சில பேருக்கு இந்த காவியம் பிடிக்காமலும் போகலாம். சந்திரன் இருக்கிறான், அவனை குருடர்களுக்கு பிடிப்பதில்லை. மற்ற எத்தனையோ பேருக்கு சந்திரனை கண்டாலே உற்சாகம் மகிழ்ச்சி, அதனாலே சந்திரனுக்கு என்ன குறையா என்ன என்று ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பித்து விட்டு இப்பொழுது காவிய கதையை ஆரம்பிக்கிறார். முதலிலே காஞ்சி நகரி வர்ணனம். அந்த காஞ்சி நகரத்தில் தானே தேசிகர் அவதரிக்கிறார், அதனாலே அந்த நகரத்தை வர்ணித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறார். இந்த நகரத்துக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், சாட்சாத் சதுர்முக பிரம்மாவே இந்த நகரத்துக்கு வந்து தன்னுடைய அஸ்வமேத யாகத்தை பண்ணி மாதவ பெருமாளை ஆராதனம் பண்ணுவதற்காக இங்கே வந்து தங்கினார். உலக க்ஷேமத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த நகரம் சதுர்முகனுடைய வருகையாலும் வரதராஜனுடைய ஆவிர்வாவத்தாலும் மிகவும் சிறப்பு பெற்றிருக்கிறது. அதனுடைய பெயரே கூட காஞ்சி என்று பெயர் ஏன் வந்தது என்றால், க அஞ்சி என்று பிரித்து க என்றால் பிரம்மா என்று அர்த்தம் சொல்லி, அஞ்சி என்றால் அர்ச்சிப்பது என்று அர்த்தம் சொல்லி, பிரம்மாவினாலே அர்ச்சிக்கக்கூடிய சம்பவம் இந்த ஊரிலே நடந்தபடியினாலே இதற்கு காஞ்சி என்று பெயரே கூட வந்ததற்கு இதைத்தான் காரணம் சொல்கிறார்கள். இந்த நகரத்தை யார் நிர்மாணம் பண்ணினார்கள் என்று கேட்டால், தேவதைகளுக்கு தச்சனாக ஸ்வஷ்டா என்று ஒரு தேவ சிற்பி இருக்கிறான். அவன் பிரம்மாவினுடைய உத்தரவின் பேரிலே பிரம்மா யாகம் பண்ணுவதற்கு விரும்பின காரணத்தினாலே இந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணினான். அப்படியானால் இந்த நகரத்தினுடைய அழகை வர்ணிக்கவும் வேண்டுமோ? யார் நிர்மித்தார் என்று சொன்னாலே போதுமே. இந்த நகரத்திலே அனந்த சரஸ் என்று ஒரு குளம் இருக்கிறது. அதிலே நிறைய தாமரை புஷ்பங்கள் இருக்கின்றன. அந்த புஷ்பங்களிலிருந்து மகரந்த தாதுக்களும் தேன் சொட்டுகளும் இருக்கின்றன. அதனாலே இந்த குளத்தினுடைய ஜலம் ஏற்கனவே மதுரமான ஜலம் இந்த தாமரை தேன்களாலே இன்னும் கொஞ்சம் அதிக மாதுரியத்தை அடைந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்க வல்லதாக ஆதிசேஷனுடைய பெயரை தாங்கிக் கொண்டு அனந்தன் என்று அங்கே விராஜிக்கிறது, விளங்குகிறது இந்த அனந்த சரஸ் என்கிற குளம். ஆதிசேஷனுடைய பெயரை இந்த குளத்துக்கு வைத்தது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது.
ஏனென்றால் சூரியன் இதனுடைய ஆயிரம் அலைகளிலே பிரதிபலிக்கும் பொழுது ஆயிரம் ரத்தனங்கள் இந்த குளத்திலே தென்படுவது போல இருக்கின்றன. ஆதிசேஷனுக்கு ஆயிரம் பண்டங்கள், ஆயிரம் முகங்கள், ஒவ்வொரு பணத்திலேயும் ரத்தனங்கள் தலையில் இருக்கும் என்று சொல்கிறார்களே, அதே போல ஒரு காட்சி இங்கேயும் கிடைக்கிறது. ஆயிரம் ரத்தனங்கள் ஜொலிப்பது போலே. அதனாலே இதற்கு அனந்த சரஸ் என்று பெயர் வைத்தது பொருத்தம்தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு சத்யவிரத க்ஷேத்திரம் என்று பெயர். ஏனென்றால் இங்கே பிரம்மாவினுடைய விரதமானது சத்தியமாயிற்று. இந்த அஸ்வமேத யாகமானது வேகவதி என்கிற ஆறு உருவத்திலே வந்து சரஸ்வதி தேவியானவள் இந்த விரதத்தை கலைக்க வேண்டும், குலைக்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது பெருமாளுடைய கிருபையினாலே அந்த விரதம் குலைப்படாமல் சத்தியமாக நிறைவேறிய காரணத்தினாலேயும் இதற்கு சத்தியவிரத பேர் பொருந்துகிறது. இந்த விருத்தாந்தத்துக்கு முன்னமேயே இதற்கு சத்தியவிரதம் என்கிற பெயர் இருந்தது. இங்கே கரிகிரி, அதாவது யானை மலை, ஹஸ்திகிரி என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே கோவில் இருக்கிறது. அந்த கோவிலிலே வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவர் எதற்காக இங்கே எழுந்தருளி இருந்தார் என்றால், விதி இருக்கிறானே பிரம்மா, அவன் விதிப்படி, அதாவது முறைப்படி, விதியானவன் விதிப்படி ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகம் சபலமாக வேண்டும், அந்த யாகத்துக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்கிற வியாஜத்தினாலே இங்கு எழுந்தருளிய வரதராஜ பெருமாளானவர் தன்னை அடிபணிந்தவர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கான இஷ்டத்தை கொடுத்து கொண்டு அதனாலே வரதன் என்று பெயர் பெற்று இங்கே விளங்குகிறார். இந்த கரிகிரி சிகரத்திலே அவருக்கு விரதராஜன் என்று அந்த மலைக்கு பெயர் சொல்லலாம். ஆனால் இவருக்கு வரதராஜன் என்று கொஞ்சம் மாறுதலாக பெயர் எப்படி வந்தது என்றால், ஏதோ ஒரு சாக்கை இட்டு வரங்களை எல்லாம் கொடுக்கிற காரணத்தினாலே விரதராஜனாக இருந்தவனும் வரதராஜனாக ஆகிவிட்டான் என்று தெரிகிறது. அந்த காஞ்சிபுரம் என்கிற ஊரிலே புண்டரீகாக்ஷர் என்ற பெயரை கொண்டு ஒரு மகான் எழுந்தருளியிருந்தார். அவர் ஒரு யாகத்தை அனுஷ்டித்தார். விஸ்வாமித்திரர் என்கிற மகர்ஷியினுடைய சந்ததியிலே தோன்றினவர் அவர். புண்டரீகாக்ஷயஜ்வனஹ என்று தேசிக மங்களத்திலே சொல்கிறோமே, அந்த புண்டரீகாக்ஷர். அவரை பலரும் பிரம்மா என்றே போற்றினார்கள். பிரம்மாவுக்கும் அவருக்கும் நிறைய ஒப்புமைகள் இருந்தன. ஒரு ஒப்புமை, பிரம்மா வந்து சரஸ்வதியை பத்னியாக கொண்டபடியினாலே அவரிடம் சரஸ்வதி நன்றாக விளையாடுவாள். இவர் பெரிய பண்டிதராக வித்வானாக இருந்தபடியினாலே இவரிடமும் சரஸ்வதியினுடைய விளையாட்டு ரொம்ப நன்றாக இருக்கிறது. இது ஒரு சாதிருஷ்யம். பிரம்மாவும் காஞ்சிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து யாகத்தை பண்ணி பகவத் பிரீத்தியை ஏற்படுத்தினார் என்று கதை இருக்கிறது. அதே போல இந்த புண்டரீகாட்சரும் காஞ்சி என்கிற க்ஷேத்திரத்திலே யாகத்தை பண்ணி ஸ்ரீயப்பதியை ஆராதித்தார் என்பதாலும் இன்னொரு ஒப்புமை வருகிறது. மூன்றாவது ஒப்புமையும் சொல்லலாம். பிரம்மாவுக்கு நாலு முகங்கள் இருக்கிறபடினாலே அவருக்கு சதுர் ஆனனன் என்று பெயர். இதே பதத்தை சதுர ஆனனன் என்று பிரித்தால் நல்ல கெட்டிக்காரத்தனமான முகத்தை கொண்டவர், வாயை கொண்டவர் அவர் அப்படின்னா புலவர் அர்த்தம், நாவலர் என்று அர்த்தம். அப்படி நாவலராக இந்த புண்டரீகாட்சர் இருக்கிறதுனாலே இவரும் சதுரானனர் தான். இப்படியெல்லாம் பல ஒப்புமைகளை கணிசித்து அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் புண்டரீகாட்சர் என்கிற இவரை, அதாவது தேசிகனுடைய தாத்தாவை, பிரம்மா
பிதாமகன் எல்லாருக்கும் பிதாமகன் தேசிகனுக்கு மாத்திரமில்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு மிகவும் குணபூர்த்தி கொண்ட அனந்தாரியர் என்கிற பிள்ளை பிறந்தார். மலைய மரத்திலே சந்தனம் பிறப்பது போல புண்டரீகாட்சரிடமிருந்து அனந்தாரியர் பிறந்தார். அந்த அனந்தாரியருக்கு கல்யாணம் நடந்தது. அவர் தோதாரம்பா என்கிற ஒரு குற்றமற்ற பெண்ணை மணந்து கொண்டார். அந்த தோதாரம்பா யாருடைய பெண் என்றால், ஆத்திரேய கோத்திரத்திலே ஆத்திரேய ஸ்ரீ ரங்கராஜாச்சாரியர் என்று ஒருவர் இருந்தார். இவர் பிரணதார்த்திகரன் என்றும் கிடாம்பி ஆச்சான் என்றும் பிரசித்தமானவருடைய பௌத்திரர். அந்த ஸ்ரீ ரங்கராஜாச்சாரியருடைய பெண் தோதாரம்பா என்பவள். அவளை மணந்து கொண்டார் இந்த அனந்த சூரி என்பவர். இவர் கௌசிக கோத்திரம். இவருடைய மனைவி பிறந்தகத்திலே ஆத்திரேய கோத்திரம். இந்த தோதாரம்பா என்பவளுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். நாம் இப்பொழுது அவருக்கு அப்புள்ளார் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பெயர் அதிகத்திலே பிரசித்தம் ஆகாதபடி அவரை அந்த காலத்திலே எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பெரிய பெயரை இட்டு அழைத்து வந்தார்கள். அந்த பெரிய பெயர் என்னவென்றால் வாதிஹம்ச ஜலதா என்கிற பெயர். ஏன் அந்த பெயர் அவருக்கு வந்தது என்றால், இது ஒரு பட்டப்பெயர். இவருடைய பெயரை கேட்டாலே துர்வாதிகள் எல்லாம் கர்வம் ஒழிந்து ஓடி போய் விடுவார்களாம். அவ்வளவு அழகாக சாஸ்திர வாதங்களை பண்ணுவாராம். அதனாலே வாதிகள் ஆகிற ஹம்சங்களுக்கு மேகம் போல் முழங்குகிறார் இவர். மேகத்தை கண்டால் ஹம்சம் எப்படி வெளியே ஓடிவிடுமோ அந்த மாதிரி துர்வாதிகள் எல்லாம் இவரை பார்த்த மாத்திரத்திலே ஓடிவிடுகிறார்கள் என்ற காரணத்தினாலே இவருக்கு வாதிஹம்சாம்புவாகர் என்ற பட்டம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வாதிஹம்சாம்புவரகருடைய சகோதரி தான் இந்த தோதாரம்பா என்பவள். தேசிகனுக்கு மாதாவானவள். காஞ்சி நகரத்திலே இந்த தோதாரம்பா என்கிற பத்தினியோடே அனந்தாரியர் என்கிற பண்டிதரானவர் ஆனந்தமாக எத்தனையோ நாட்களை கழித்தார். அப்பொழுதுதான் இந்த கதை ஆரம்பித்தது. பன்னக நக நாயகன் இருக்கிறானே, அதாவது பாம்புமலை அரசன். யார் அது? பாம்புமலை அப்படின்னா சேஷாத்ரி. திருவேங்கடமுடையான் தான் பன்னக நக நாயகன். அவன் அப்பொழுது ஒரு பகவத் சங்கல்பத்தை பண்ணினான். என்னுடைய கண்டா என்கிற மணியானது இந்த உலகத்திலே நல்ல தத்துவங்களை எல்லாம் உத்கோஷிப்பதற்காக அனுப்பப்பட வேண்டும் என்று அவன் சங்கல்பித்தான். திருவேங்கடமுடையான் சங்கல்பித்தான் தன்னுடைய திருமணியை உலகத்திலே அவதரிக்க பண்ணி. எப்படியானால் திருமணி தன்னுடைய நாதத்தினாலே இப்பொழுதே எல்லாரையும் கவர்கிறதோ அதுபோல அந்த அவதரித்த திருமணியும் தன்னுடைய நாதங்களினாலே பரம தத்துவங்களையெல்லாம் உலகத்துக்கு கோஷிக்கும்படியான நிலை வர வேண்டும் என்று பகவத் சங்கல்பம் ஏற்பட்டது திருவேங்கடமுடையானுக்கு. அப்பொழுது அவன் என்ன நினைத்தான், நிகமாந்தம் இருக்கிறதே வேதத்தினுடைய முடிவு பகுதியான உபனிஷத்து, அதிலே சித்தமாக நிர்ணீதமாக நிஷ்கிருஷ்டமாக இருக்கிற அர்த்தமெல்லாம் இப்பொழுது தூஷிதமாகிவிட்டது. சில பேர் அதை மாசுபடுத்தி விட்டார்கள். சில நாஸ்திகர்களும், வெளிப்படையான நாஸ்திகர்கள் தவிர மறைமுகமான நாஸ்திகர்களும் சில பேர் சேர்ந்து கொண்டு ஏதோ கலியினுடைய கோலாகலத்தினாலே அவற்றுக்கு பிராமணியத்தை மறுத்தோ அல்லது அவற்றுக்கு விபரீதமான அர்த்தங்கள் சொல்லியோ இந்த உபனிஷத் சித்தாந்தத்தை மாற்றினார்கள்.
பிறகு யதிராஜர் என்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரமாக ஸ்ரீபெரும்பூதூரிலே தோன்றினார். இந்த ரகசியமான உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் மலை போலே அசைக்க முடியாதபடி நிலை நாட்டினார் லோகத்திலே. அப்படி அவர் பண்ணின பிறகும் கூட ஒருவர் விளையாட்டு மைதானம் அமைத்த பிறகும் கூட அதிலே இன்னும் சில பேர் முள்களை போட்டு அதை கெடுப்பது உண்டல்லவா? அதுபோல சாட்சாத் மகாலட்சுமியே வருடி விடும்படியான திருவடிகளை உடையவன் தன்னுடைய விளையாட்டு மைதானமாக இந்த வேத சிகரங்களை உபனிஷத்துகளை கொண்டிருக்கும் பொழுது அந்த வேத சிகரங்களிலே நிறைய முள்களை பரப்பி இந்த நாஸ்திகர்கள் பிரகடர்களாகவும் பிரச்சனர்களாகவும் பண்ணுவதை பகவான் எப்படி பொறுத்து கொள்வான்? இந்த ஸ்ரீமத் வேத மார்க்கத்திலே முள்ளை போடலாமோ? அல்பமான மனுஷனெல்லாம் கூட தான் விளையாடுகிற இடத்திலே முள் வந்ததானால் அதை பிடுங்கி எறிகிறான். பிரசித்தனான லக்ஷ்மிகாந்தன் அவன் தன்னுடைய விளையாட்டிடத்திலே முள் வந்தால் சகித்துக் கொள்வானா? அதனாலே அந்த முள்களை நீக்க வேண்டும் என்று சங்கல்பித்தான். வேதத்துக்கு நாம் ஒரு தீங்கிழைத்தோமானால், வேதங்களிடம் நாம் அபச்சாரப்பட்டோமானால், நாம் சாட்சா நாராயணனுக்கே காசல் வியாதியை வரவழைப்பவர்கள் என்கிற பெரும் குற்றச்சாட்டுக்கு ஆளாவோம். ஏனென்றால் இந்த வேதங்கள் தான் அவனுடைய மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்றிலே விஷத்தை கலந்தோமானால் பெருமாளுக்கும் நாம் மிகவும் பெரிய அபச்சாரத்தை பண்ணுவதாக ஆகிவிடும். பகவானுடைய மூச்சுக்காற்றாக இருக்கிற காரணத்தாலே நாம் வேதங்களிடம் மிகவும் மரியாதையோகவும் பயபக்தியோடவும் அணுக வேண்டும். தாறுமாறாக நம்முடைய மனசிலே தோன்றின அர்த்தங்களை எல்லாம் அதில் புகுத்தி நம்முடைய கொள்கைகள் எல்லாம் வேத கொள்கைகள் என்று சில பேர் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களே, அது மிகப்பெரிய அபச்சாரம். இப்படியெல்லாம் அந்த பகவான் நினைத்துக் கொண்டு இந்த ராமானுஜ சம்பிரதாயம் என்கிற வைதிக மதத்தை உத்தாரம் பண்ண வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை கொண்டிருந்த பொழுது இந்த அனந்தாரியர் என்கிற மகான் காஞ்சி க்ஷேத்திரத்திலே ஒரு நாள் ராத்திரி பின் ராத்திரி ஒரு யாமம் பாக்கி இருந்தது. அந்த சமயத்திலே ஒரு ஸ்வப்னத்தை கண்டார். அந்த அனந்தாரியருடைய சொப்பனத்திலே ஒரு புருஷன் கோடி மன்மதனுடைய சௌந்தரியம் அழகை கொட்டி வைத்திருப்பது போல அவ்வளவு அழகான புருஷன். அந்த புருஷனுடைய திருமார்பை பார்த்தால் அதிலே லக்ஷ்மி குடி கொண்டிருக்கிறாள், வனமாலா என்கிற மாலை தொங்குகிறது, கௌஸ்துபம் என்கிற மணி பளபளக்கிறது. அப்படிப்பட்ட மார்புடனும் கூட சேவை சாதிக்கிறான் இவருடைய கனவிலே. அவருடைய திருவாபரணத்தை பார்த்தால் ஒட்டியானம் என்கிற காஞ்சி இடுப்பிலே இருக்கிறது. அவன் உடுத்தியிருக்கும் வஸ்திரமானது தங்க நிறத்திலே இருக்கிறது, பீதாம்பரமாக இருக்கிறது. அவனுடைய பாகு ஆஜானுவாக நீண்டிருக்கிறது. அவனி நீலா, அதாவது பூதேவி நீலாதேவி இரண்டு பேரையும் இரண்டு திருக்கைகளாலே அவன் பரிரம்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய காதிலே குண்டலம் ஜுவலிக்கிறது. அவனுடைய கிரீட்டம் தங்கத்தினாலே மின்னுகிறது.
அவனுடைய இரண்டு திருக்கைகளிலும் சங்கும் சக்கரமும் சேவை சாதிக்கின்றன. அவன் பெரிய சுமேரு பர்வதத்தினுடைய சிங்கம். அந்த சிங்கத்திலே ஒரு கார் மேகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு தங்க பீடத்திலே சிம்ஹாசனத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி தன்னுடைய சொப்பனத்திலே அந்த தேவதையை தரிசனம் பண்ணின உடனே இந்த அனந்தாரியருக்கு மனசு மொத்தம் ஆச்சரியத்திலே அமிழ்ந்து போயிடுச்சு. நாம் இந்த நித்ரையை ஆரம்பிப்பதற்கு முன், அதாவது நேற்று ராத்திரி எந்த பகவானை தியானித்தோமோ அதே போல இன்றைக்கு இப்பொழுது ஹரி பகவான் வந்திருக்கிறார். அதே ஆகாரத்திலே இருப்பதாலே இவர் ஹரிதான் என்று புரிந்து கொண்டார். அதனாலே இவருக்கு கௌதுகம் ஆவல் அதிகமாயிற்று. கண்ணிலே ஆனந்த கண்ணீர் கொட்டியது. அந்த சொப்னத்திலேயே அந்த பெருமாளுக்கு பாத்தியத்தையும் அர்க்கத்தையும் புஷ்பங்களையும் சமர்ப்பித்து பூஜை பண்ணினார். சொப்னத்திலே வந்த பெருமாளுக்கு சொப்னத்திலேயே பூஜை பண்ணினார். அந்த பெருமாளிடம் ஏதாவது துதிக்கலாம் என்றால் இவருக்கு தொண்டையிலிருந்து வார்த்தையே எழும்பவில்லை. ஏனென்றால் இவருடைய பக்தியினாலே உணர்ச்சி பெருக்கினாலே கத்கதமாக போகிவிட்டது, தழுத்தழுத்து போய்விட்டது வார்த்தைகள். இப்பொழுது என்ன பண்ண வேண்டும் என்றே அவருக்கு புரியவில்லை. அதனாலே திரும்பி திரும்பி அவரை விழுந்து சேவிக்கிறார். சேவித்து கஷ்டப்பட்டு வார்த்தையை வரவழைத்துக் கொண்டு நான் மிகவும் நீச்சனாயிற்றே, பகவானே என்னை காப்பாற்று என்று மாத்திரம் சொல்கிறார். அப்பொழுது சொப்னத்திலே வந்த அந்த பகவானானவர் மா பைஷீஹி பயப்பட வேண்டாம் என்று அபயம் கொடுக்கிறார். ஏனென்றால் இவர் மிகவும் பயந்து போயிருக்கிறார், பெருமாள் நம்மிடம் வந்து விட்டாரே என்று. இவரை எழுப்பிவிட்டு மிகவும் கம்பீரமான வார்த்தையினாலே மதுரமாக பகவான் இவரிடம் பேசுகிறார். சொப்னம் கண்ட அனந்தாரியரிடம், பக்தனே, நான் விருஷாத்ரி இருக்கிறதே திருவேங்கட மலை, அதன் உச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் சீனிவாசன் என்று நீ தெரிந்து கொள். இங்கே எதற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றால், மிகவும் மங்களமான திருகுணங்களாலே நிரம்பிய வினயம் உள்ள ஒரு தனையனை, பணி உள்ள ஒரு பிள்ளையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பகவான் சாதித்தார். அதற்கு நீ என்ன பண்ண வேண்டும் என்றால், புரட்டாசி மாசத்திலே திருவேங்கட மலைக்கு நீ வா. அந்த சமயத்திலே அங்கே பிரம்மோத்சவம் நடக்க போகிறது. இவ்வளவுதான். அதை சொல்லிவிட்டு தயாளுவான அந்த திருவேங்கடமுடையான் கனவிலே வந்தவர் மறைந்து விட்டார். இவருக்கு கனவு கலைகிறது. படுக்கையிலே புரளுகிறார், தூக்கம் விழிக்கிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது தான் கனவு கண்டோம் இவ்வளவு நாழி என்பது. அதற்கு பிறகு இவருடைய உடம்பிலே மயிர் கூச்சல் இட்டது. மயிர்கள் சிலிர்த்துக் கொண்டு நின்றன. ஏனென்றால் இப்படி கூட பகவானுக்கு நம்மிடம் ஒரு கருணை வருமா? இவ்வளவு பரமானுகிரகம் பண்ணுகிறாரே என்று படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுகிறது. மனசிலே மட்டும் ஹர்ஷம், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய பிரேயசி பத்தினியிடம் மிகவும் ஆனந்தத்தோடு தன்னுடைய கனவு சமாச்சாரத்தை தெரிவிக்கிறார். அவள் இவருக்கு மிகவும் ஹிதையானவள்.
இருவருமாக அந்த காலத்தை பிரதீட்சித்துக் கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒரு வினயோஜ்வலனான தனையனை கொடுத்தாரே விஷாத்ரி நாகன். அந்த தனையன் வரப்போகிற காலத்தையும் அதற்காக நம்மையே திருவேங்கட மலைக்கு புரட்டாசி மாசத்து பிரம்மோத்சவ காலத்திலே வந்து தன்னை சேவிக்க சொல்லி நியமித்தாரே, அந்த உற்சவ காலத்தையும் பிரதீட்சித்துக் கொண்டு புரட்டாசி மாதம் எப்பொழுது வரப்போகிறது, அப்பொழுது நாம் காஞ்சியிலிருந்து திருவேங்கட மலைக்கு நடந்து போய் அந்த உற்சவத்திலே பங்கு கொண்டு பெருமாளை சேவிக்க வேண்டுமே என்று காத்திருந்தார்கள். புரட்டாசி மாசமும் வந்தது, திருவேங்கட மலையிலே உற்சவமும் ஆரம்பித்தது. ஸ்ரீனிவாசனுக்கு அந்த உற்சவத்திலே நிறைய சிஷ்ட ஜனங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கோஷ்டி கோஷ்டியாக அன்வயித்தார்கள். இந்த அனந்தாச்சாரியரும் தன்னுடைய பத்தினியையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு பெருமாளுடைய வசனம் அமிர்தம் போல் இருந்ததே அதிலே திருப்தி அடைந்தவராய் அதையே நினைத்துக் கொண்டு நடந்து அந்த மலை மேலே ஏறினார். இவர் மலை மேலே ஏறுகிற சமயத்திலே அந்த திருவேங்கடமுடையானுடைய துவஜத்திலே இருக்கிற கருடன் அவரும் அவருடைய பிரம்மோத்சவத்துக்காக கொடியின் மேலே ஏறினார். இரண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஏறினார்கள். அதாவது இவர் மலை ஏறும்போது துவஜாரோகணம் நடைபெற்றது, அதனாலே இவரும் கருடரும் உயர ஏறினார்கள். இவர் போய் பெருமாளை சேவித்தார். இவருக்கு மார்க்கசிரமம் வழியிலே வந்த அலைச்சல் அது அத்தனையும் மறந்து போகும்படியாக அந்த பெருமாள் சேவை அமைந்தது. அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். நீ ஒருத்தந்தான் எங்களுக்கு ரட்சகன், நாங்கள் பிறந்து பிறந்தும் இறந்து இறந்தும் இந்த லோகத்திலே கேதப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா சம்சாரிகளுக்கும் ஒரே கதியானவன் நீதான். உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. நாங்கள் உன்னை நோக்கி ஒரு அஞ்சலி பண்ணுகிறோம், கைகளை கூப்புகிறோம். அதையே நாங்கள் கொடுக்கும் விலையாக நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருவடியையும் உன்னுடைய ஸ்தானமான பரமபதத்தையும் நீ எங்களுக்கு கொடுக்கிறாய். இந்த பண்டமாற்றிலே நாங்கள் கொடுப்பது மிக குறைவு, நீ கொடுப்பது மிக அதிகம் என்று இருந்தாலும் கூட இது அப்படித்தான் நடக்கிறது. என்ன காரணம் என்றால், வரவு செலவை பற்றிய கவலை உள்ளவர்கள்தான் பண்டமாற்று பண்ணும் பொழுது நாம் எவ்வளவு கொடுத்தோமோ அவ்வளவு நமக்கு வேறு விதமாக வந்ததா என்று யோசிப்பார்கள். உனக்கேது வரவு செலவு கவலை எல்லாம், நீயோ லக்ஷ்மிக்கே ஈசனானவன், உனக்கோ எல்லாம் வரவுதான், எதுவுமே வராததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ பெற்றதை விட அதிகமாக கொடுக்க முடியாதா என்ன? அதனாலே நீ இப்படி வாரி வழங்குகிறாய் எங்களுக்கு. உன்னுடைய 10 அவதாரங்களையும் நினைத்து பார்க்கிறேன். இந்த சாக்கிலே அனந்தாரியர் என்பவர் ஸ்ரீனிவாச பெருமாளிடம் ஒரு தசாவதார ஸ்தோத்திரமே பண்ணி விண்ணப்பிக்கிறார். முதலிலே மத்ஸ்யாவதாரத்துக்கு ஒரு ஸ்லோகம், உன்னுடைய பாரம்யம் இருக்கிறதே பரத்வம் அது மிகவும் உயர்ந்தது, நீ மத்ஸ்யம் என்கிற உருவிலே வரும்பொழுது கூட உன்னுடைய பரத்வத்தை நீ நன்றா விளக்கி கொண்டே வந்தாய், உன்னுடைய பிள்ளையான சதுரானனன் இருக்கிறானே பிரம்மா, அவனுக்கு வித்யா என்கிற வேதத்தை நீ பெற்றுக் கொடுக்க மீட்டுக் கொடுக்க முயன்றாய், இதிலிருந்து எங்களுக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தாய். என்ன பாடம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வேத கல்வியை கொடுத்தாக வேண்டும்
இதோ பார் பெருமாளே மத்யாவதாரத்திலே தன்னுடைய பிள்ளையான சதுர்முக பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டுக் கொடுத்தார் அல்லவா. நம்முடைய மகனும் கூட சதுரானனாக இருந்தால், சதுர ஆனனன் நல்ல கெட்டிக்கார நாவலனாக இருந்தால், அவனுக்கு வேறு துறைகளிலே கல்வியை புகட்டுவதற்கு பதிலாக வேத கல்வியை முதலிலே கற்றுத்தர வேண்டும் என்கிற நீதியை மத்யாவதாரத்திலே நீ போதித்தாய் பகவானே. கூர்மாவதாரத்திலே ஒரு மலையையே நீ உன் முதுகோட்டிலே தூக்கினாய். அப்பொழுது தேவதைகள் எல்லாம் உன்னை சேவித்து ஏதோ நீர்க்குமிழியை நிரப்புகிற பணி என்று மோகித்தார்கள், மயங்கினார்கள். பிறகு நீ வராகாவதாரம் எடுத்தாய். பூமியையே உன்னுடைய பல்லில தூக்கி வைத்துக் கொண்டாய். அப்பொழுது பார்த்தால் பூர்ண சந்திரன் ஆனால் களங்கம் இல்லாதவன் எப்படி இருப்பானோ அதுபோல நீ இருந்தாய். பிறகு நரசிம்மாவதாரம் நடந்தது. கங்கை யமுனை சரஸ்வதி என்கிற மூன்று நதிகளுக்கும் மூன்று வெவ்வேறு நிறங்களிலே தண்ணீர் இருக்கும். கங்கை வெளுப்பாக, யமுனை கருப்பாக, சரஸ்வதி சிவப்பாக இருக்கும். அதுபோலே உன்னுடைய பல்லினுடைய நிறம் வெளுப்பாகவும் உன்னுடைய வனமாலையனுடைய நிறம் கருப்பாகவும் இருக்கும் பொழுது அந்த ஹிரண்ய கசிப்பு என்பவனுடைய மார்பை கீண்டாயே, அதில் இருந்து வந்த இரத்தமானது சிவப்பாக பாயும் பொழுது ஒரு திரிவேணி சங்கமம் அங்கே நடைபெற்றது போலே இருந்தது நரசிம்மா. பிறகு நீ வாமனாவதாரம் எடுத்தாய். அதிலேயும் எங்களுக்கு நீ ஒரு உபதேசத்தை பண்ணி காண்பித்தாய். நீ தேவதைகளுக்கு உதவுவதற்காக மிகவும் குள்ளமாக இருந்தாலும் திடீரென்று மிக உயரமாக வளர்ந்து விட்டாய். நாங்களும் கூட பரோபகாரம் என்று ஈடுபட்டோமானால் மிக பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் என்று இதிலிருந்து எங்களுக்கு ஒரு நீதியை நீ போதித்தாய். பிறகு நீ பரசுராமாவதாரம் எடுத்தாய். உன்னுடைய இடுப்பிலே மௌஞ்சி கயரை கற்றிக்கொண்டு பிரம்மச்சரிய சின்னங்களுடன் விளங்கினாய். ஆனால் அந்த அவதாரத்தினுடைய கடைசியிலே நீ சமுத்திரத்தின் கிட்டே வந்த பொழுது மந்திரமலைதான் உன்னுடைய மௌஞ்சியை அது வாசுகி கயிறு என்று நினைத்து கொண்டு விட்டது. மந்திரமலைதான் தன்னிடம் மறுபடியும் வருகிறது என்று பயந்தே போய்விட்டது அந்த சமுத்திரம். மறுபடியும் எங்கே தன்னை கடைந்து விடுவார்களோ என்று அந்த பயத்தினாலேயே அது பின் வாங்கி விட்டது. உனக்கு இடம் கிடைத்தது சமுத்திரம் பின் வாங்கியதாலே. பிறகு நீ ராமாவதாரத்தை எடுத்தாய். சபரி என்று ஒருத்தி வேடுவச்சி என்று வைத்துக் கொள்ளலாம். அவள் ஏதோ கிழங்குகள் பழங்கள் அவற்றை ராமனுக்கு ஆதரவோடு கூட பக்தியோடு கூட சாப்பிடுவதற்கு கொடுத்தாள். பக்தியினாலே பெருமாளை விலைக்கே வாங்கிவிடலாம் என்று தெரிந்து அவ்வளவு சௌலபியத்தை நீ வெளிப்படுத்தினாய் அந்த சபரியிடம். அப்படிப்பட்ட ராமாவதார பகவானான உன்னை நான் சேவிக்கிறேன். பிறகு நீ பலராமாவதாரம் எடுத்தாய். மகேந்திர நீல பர்வதத்திலே சந்திரிகா இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ராமர் ராமர் சீதை என்று இரண்டாக நீ ராமாவதாரத்திலே விளங்கினாய். ராமாவதாரத்தை பற்றி ஒரு ஸ்லோகத்துக்கு மேலேயும் இருக்கின்றன, இன்னும் பலராமாவதாரம் வரவில்லை. ஹனுமானை பற்றி ஒரு ஸ்லோகம், அவர் சின்ன வயசிலேயே பழம் வேண்டும் என்று சூரியனையே பிடிக்கப் போனவர், இப்பொழுது நல்ல பலன் வேண்டும் என்று ராமனுடைய திருவடியை படித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் பல்லவம் கொழுந்து போல இருக்கிறது. பிறகு நீ பலராமாவதாரம் பண்ணினாய்.
குருபுரமாகிற ஹஸ்தினாபுரத்தையே நீ உர்த்து குதுக்கி விட்டாய் கலப்பையினாலே. ரேவதி முதலிய பெண்களை எல்லாம் நீ குறை பண்ணிவிட்டாய். அவர்களுக்கெல்லாம் மேலே மிகுந்து விட்டாய். உன்னுடைய விளையாட்டுகள் கலப்பை என்கிற ஆயுதத்தை தாங்கிய விளையாட்டுகள், உதாரணமாக யமுனா நதியையே பிளந்த அந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் ஈடு இணையற்றவையாக இருந்தன. பிறகு நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணினாய், அதிகமான தயையோடு கூட அவதரித்தாய். பரமபதத்தில் இருந்து கோகுலத்துக்கு வந்தாய். இந்த கோகுலத்து தூளிகளை எல்லாம் உன் உடம்பிலே தடவிக்கொண்டாய். மாடு மேய்க்கும் சிறுவனாக ஆனாய். பிறகு நீ கல்கி அவதாரம் பண்ண போகிறாய். ரொம்பவும் வேகமான ஒரு குதிரையிலே ஏறி கொண்டு வரப்போகிறாய். நீ மிகவும் தயையோடு கூட தரணியிலே ஆவிர்வவிக்கப் போகிறாய். எல்லா கல்மஷங்களையும் ஓட்டி விரட்டுவதற்காக இந்த மாதிரியாக இவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த உற்சவத்திலே 18 வகையான வாத்தியங்கள் முழங்க வாத்திய கோஷங்களுடன் உற்சவம் நடைபெற்றது. அதில் இன்னொரு விசேஷம் என்ன என்றால், இரண்டு கோஷ்டிகள், வேத கோஷ்டி திவ்ய பிரபந்த கோஷ்டி, இவ்விரண்டு கோஷ்டிகளும் விசேஷமாக இருந்தன திருமலையப்பன் உற்சவத்திலே. அந்த உற்சவத்தை நன்றாக சேவித்து விட்டு கடைசியிலே இவர் தன்னுடைய தான் தங்கி இருந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அனந்தாரியர். அப்பொழுது சூரியனும் மேற்கு மலைக்கு வந்து சேர்ந்தது, அதாவது அஸ்தமனமாயிற்று. இவர் சாயங்கால சந்தையை பண்ணினார். இரவு உணவை எடுத்துக்கொண்டார். வழக்கம் போலே ஹரியை ஹிருதயத்திலே தியானம் பண்ணிக்கொண்டே தூங்கினார். அதே ராத்திரியிலே பகவான் இவருக்கு ஏற்கனவே ஒரு உறுதி மொழி கொடுத்திருந்தாரே, உனக்கு புத்தகம் கொடுக்க போகிறேன் என்று. அந்த உறுதிமொழியை சபலமாக்க வேண்டும் என்பதற்காக இவர் தூங்கும் பொழுது அவன் விழித்துக் கொண்டான். அந்த சத்திய சங்கல்பன் வெள்ளை வெளேரென்று ஊர்த்வ புன்றங்களாலே அழகின ஒரு பிராமண ரூபத்தை எடுத்துக்கொண்டான் அந்த விசித்திரமான மாயாவியான திருவேங்கடமுடையான். அசுரர்களுடைய கர்வத்தை எல்லாம் நாசம் பண்ணுகிற தன்னுடைய கண்டா இருக்கிறதே திருமணி, அதை கையிலே எடுத்துக்கொண்டான். தன்னுடைய ஆலயத்திலிருந்து வெளியே வந்தான். அனந்தாரியர் குடி இருக்கிற வீட்டுக்கு வந்தார். அதனுடைய வெளிமுற்றத்திலே நின்று கொண்டான். உரத்த குரலிலே கூப்பிட்டான். இவர் அப்பொழுது தூக்கத்திலிருந்து எழுந்தார். கதவை திறந்து பார்த்தார். பார்த்தால் ஒரு பிராமண சிரேஷ்டன் நின்று கொண்டிருக்கிறான். சுவாமி நீர் யார் என்று கேட்டார். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த வேளையிலே இப்படி ஒரு பிராமணன், பிராமணனுக்கு வேண்டிய ஊர்த்வ புன்றாதிகளாலே லசித்துக் கொண்டிருக்கிறவர் வந்திருக்கிறானே என்று அப்படியே திருவடியிலே விழுந்து சேவித்தான். அவரிடம் பக்தி கொண்டார் அனந்தாரியர். அந்த பிராமண வேஷத்திலே இருப்பவர் பகவான் தான். அதை தெரிவிக்காமல் இவருக்கு பதில் சொல்கிறார் பகவான். நான் இந்த ஊரை சேர்ந்த ஒரு பிராமணன். பெருமாள் கொடுத்த கண்டா என்கிற மணியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீர் பெற்றுக்கொள்ளும்.
உன்னுடைய பத்தினியானவள் இதை முழுங்கி விடட்டும், அவளுக்கு குற்றமற்றவனான ஒரு பிள்ளை பிறப்பான் என்று சுருக்கமாக அந்த பிராமணன் சொன்னார். அப்படி கட்டளை இட்டுவிட்டு தான் கொண்டு வந்திருக்கிற கண்டையை அவரிடம் கொடுத்து விட்டான் அந்த பிராமணன். இந்த குருவும் அந்த கண்டையை சுவீகரித்துக் கொண்டார், வாங்கிக் கொண்டார், தன்னுடைய பத்தினியிடமும் கொடுத்தார். கண்டையை எப்படி சாப்பிட முடியும்? ஆனா அது அப்படித்தானே இந்த பிராமணன் சொல்லிட்டு போயிருக்கார். இவள் வாய் அருகில் அதை கொண்டு போகும் பொழுது அது இழகி விட்டது, லேசாகி விட்டது, திரவமாகி விட்டது, அப்படியே முழுங்கி விட்டாள் அவள். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது என்ன பெருமாளுடைய பிரசாதம் என்று சொல்லி கொடுத்து விட்டு போகிறாரே ஒரு பிராமணர், அந்த பெருமாளுடைய பிரசாதம் என்னுடைய வயிறிலே போயிருக்கிறதே, விசித்திரமாக இருக்கிறது, அவளுக்கு சந்தோஷம் அதிகமாகிறது. இந்த கண்டையை கொடுத்த மாயாவி விப்ரன் இருக்கிறானே பிராமணன் திரும்பி போய்விட்டான். தான் சில காலமாக விரும்பின காரியம் நடைபெறப் போகிறது என்று அவனுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரியாக அந்த ராத்திரியிலே அனந்த சூரிக்கு மறுபடியும் சொப்பனம் வந்தது. இவ்வளவு நிகழ்ச்சிகளும் சொப்பனத்தில் தான். திடீரென்று எழுந்தார். சொப்பனம் முடிந்து தனக்கு வந்த சொப்பன சரித்திரத்தை தன்னுடைய மனைவிக்கு சொன்னார். பிறகு காலை பொழுது விடிந்தது. அவர் வேறு காரியங்களில் ஈடுபட்டார். அதே சமயத்திலே பிராபாதிக்கும் சுப்பிரபாத அர்ச்சனைக்காக திருமலையப்பனுடைய ஆலயத்துக்கு அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அங்கே மணியை காணவில்லை. எங்கே போயிற்று இப்பொழுது அர்ச்சனைக்கு வேண்டிய மணி என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். நாலா பக்கத்திலும் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். மணியை பார்த்தீர்களா, மணியை பார்த்தீர்களா என்று. அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது போல் நமக்கும் தான் ஆச்சரியம். ஏனென்றால் சொப்பனத்தில் தானே மணி போயிற்று, வாஸ்தவமாக மணி காணாமல் போவானேன்? அவர்கள் தேடி தேடி பார்த்தார்கள். எங்கேயுமே அந்த மணி கிடைக்கவில்லை. பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் சம்சயம் பண்ணிக்கொண்டார்கள். ஒருவேளை இவன் ஒளித்து வைத்திருப்பானோ, அவன் எடுத்து போயிருப்பானோ, இவன் திருடி இருப்பானோ என்றெல்லாம். காலை பூஜை விளம்பிக்கிறது. ஜியர் முதலிய அதிகாரிகள் எல்லாம் அங்கே வந்து விடுகிறார்கள் விசாரிப்பதற்கு. அப்பொழுது அவர்கள் கண்டை காணோம், யார் இதை எடுத்து போயிருப்பார்கள், நமக்கு புரியவில்லையே என்று விசாரித்து விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திருவேங்கடமுடையானுடைய பொக்கிஷ அறைக்கு சொந்தக்காரரான யதி ஜீயர் என்பவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் பேசினார், நீங்கள் எல்லாம் உத்வேகப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த அனந்தகிரியினுடைய நாயகன் இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அவன் நேற்று ராத்திரி என்னிடம் வந்து சொப்பனத்திலே ஒரு வார்த்தை பேசிவிட்டு போனான். இவருக்கு வேற சொப்பனம், ஜீயருக்கு வேற. திருவேங்கடமுடையான் சொப்பனத்திலே என்ன சொன்னான் என்றால், என்னுடைய கண்டையானது பூமியிலே அவதரிக்கப் போகிறது. அந்த அவதரித்த கண்டைக்கு நிகமாந்த தேசிகன் என்ற பெயர் ஏற்பட போகிறது. அனந்த சூரி என்பவருடைய மனைவியினுடைய கர்ப்பத்திலே இன்றைக்கு ராத்திரி கண்டை என்னாலேயே கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது என்று ஒரு சொப்பனம் இந்த ஜீயருக்கு வந்திருக்கிறது. அதை அவர் இந்த கோஷ்டியிலே சபையிலே விஞ்ஞாபித்தார். நீங்கள் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, திருவேங்கட நாயகனானவன் விசித்திரமான சங்கல்பங்களை கொண்டவன். காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார் அனந்தாரியர் என்று ஒருவர் உற்சவம் சேவிப்பதற்காக
என்று அந்த ஜீயர் சொல்லி முடிந்த பொழுது கவலை நீங்கின இந்த பரிவார ஜனங்கள் எல்லாரும் யார் அந்த பாக்கியசாலியான அனந்தாரியர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறாராமே இப்பொழுது திருமலையில் தான் இருக்கிறாராமே என்று ஆவலோடு கூட அவர் இருக்கும் இடத்துக்கு சென்று பார்த்தார்கள். அங்கே தன்னுடைய காலை கர்மாக்களை எல்லாம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பெருமாளுக்கு தன்மேல் ஏற்பட்ட விசித்திரமான கிருபையையே கருணையையே மனசுக்குள்ளே தியானித்து கொண்டு பூரிப்போடு கூட ஆனந்தத்தோடு கூட அமர்ந்திருந்தார் அந்த அனந்தாரியர் என்பவர். அவரை பார்க்க போன ஜனங்கள் எல்லாம் கை கூப்பி கொண்டு அவர்களிடம் அந்த அனந்தாரியரிடம் மிகவும் பக்தியோடு கூட விருத்தாந்தத்தை கேட்டார்கள். அந்த குருவை கொண்டாடினார்கள். சில பேர் இவர் எவ்வளவு பாக்கியசாலி புண்ணியசாலி பக்திசாலி இப்படி ஒரு அனுகிரகத்தை பெருமாளிடம் பெறுவதற்கு என்று அவருடைய குணங்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் நம்முடைய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு என்ன கருணை என்ன கருணை இப்படியெல்லாம் தன்னுடைய கண்டையை அவதரிக்க பண்ணுகிறானே என்று பெருமாளை பாராட்டி துதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த அதிகாரிகளுக்கும் மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது, ஆச்சரியமும் ஏற்பட்டது. சரி, பகவானே இப்படி நியமித்து விட்டான், கண்டை நமக்கு இல்லை, அது பறிபோகவில்லை, பகவானே தான் அதை கொண்டு கொடுத்திருக்கிறான் என்று அதனாலே தங்கள் தங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். இப்படி பெருமாளுடைய உற்சவத்தை நன்றாக அனுபவித்து விட்டு தீர்த்தவாரிக்கு பிறகு தன்னுடைய பத்னி சோதாரம்பையையும் அழைத்து கொண்டு மறுபடியும் காஞ்சிபுரிக்கே வந்து சேர்ந்தார் அந்த அனந்தசூரி. இதுவரையில் இந்த ஆச்சாரிய சப்தசதி என்கிற புஸ்தகத்தினுடைய முதல் பாகம் முடிவுற்றது. கண்டை அவதரிக்கப் போகிறது என்கிற வரையில் ஏற்கனவே சொன்னபடி இதனுடைய இரண்டாம் பாகத்திலே தேசிகருடைய அவதாரம் நடக்க போகிறது, பிறகு தேசிகருடைய பால்ய லீலைகள், பிறகு தேசிகருடைய வித்யாபியாசம், தேசிகருடைய விவாகம் வரைக்கும் நாம் இரண்டாம் பாக இதற்கடுத்த பாகத்திலே பார்க்க போகிறோம். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.